ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அதிஸ்மைண்ட் சேனல். நான் உங்கள் ஆதிஷ். இந்த வீடியோ எதை பற்றி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோ என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா, அதில் பலருக்கு அனிமல்ஸை பிடிக்கும், பலருக்கு அனிமல்ஸை பிடிக்காது. ஆனால் அனிமல்ஸை தெரியாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்ற இதுவே ஒரு பெரிய ஃபேக்ட் தான். இந்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி பல அனிமல் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அது ஒரு சில அனிமல்ஸ்க்கு மட்டுமே இருக்க ஒரு சில யூனிக் ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்க அனிமல் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரிச், தீக்கோழி. தீக்கோழி தான் இருக்கிறதுலே வேகமாக ஓடக்கூடிய பறவை அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். இதை விட ஒரு பெரிய ஃபேக்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்றதை பாருங்கள். அதாவது ஒரு ஆஸ்ட்ரிச்சுடைய மூளை எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ பெருசு இவ்வளோ கிடையாதுங்க. ஒரு ஆஸ்ட்ரிச்சுடைய மூளை அதோடைய கண்ணை விட சின்னதாக இருக்கும். ஆஸ்ட்ரிச்சுடைய கண்ணும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதோடைய மூளை அதோடைய கண்ணை விட சின்னதாக இருக்கும். ஈஸியாக இருக்குல்ல இந்த ஃபேக்ட். வாங்க நம்ம அடுத்த ஃபேக்ட் என்னன்றதை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்க ஃபேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காண்டா மிருகம், அதாவது ரினோசரஸ். நம்மளில் பல பேருக்கு ரினோசரஸை பிடிச்ச ஒரே காரணம் அது மூக்கு மேலே இருக்க அந்த கேரமான கொம்பு தான். ஆனால் அந்த கொம்பு எதனால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அது மூக்கு மேலே இருக்க கொம்பு அதுடைய முடி, உடம்புல இருக்க முடியால் செய்யப்பட்டது. இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்க அனிமல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காட்டில் இருக்க எல்லா மிருகத்தாலையுமே குதிக்க முடியும், ஆனால் ஒரே ஒரு மிருகத்தை தவிர. அது என்ன மிருகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் யானை. யானையால் தரையிலேருந்து ஒரு அளவுக்கு வரைக்கும் குதித்து திருப்பி தரையில் தாண்டாகவே முடியாதுங்க. அதை பிடிச்சி யாராச்சும் தள்ளி விட்டால் தான் உண்டே தவிர மற்றபடி அதனால் குதிக்கவே முடியாது. சரி வாங்க அடுத்த என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நம்ம இந்த நாலாவதாக இருக்க அனிமல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோலா பியர். கோலா பியர் அதாவது இது ஒரு வகையான கரடி. இந்த கோலா பேர் கிட்ட இருக்க யூனிக் குவாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்குமே கைரேகை இருக்கும், ஆனால் அது ஒவ்வொருத்தருக்குமே ஒன்று போல இருக்காது. ஆனால் கோலா பேருடைய கைரேகையும் ஒரு மனிதனுடைய கைரேகையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் கோலா பேர் கிட்ட இருக்க ஒரு யூனிக் குவாலிட்டி. சரி வாங்க நம்ம அடுத்த அனிமல் என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்க அனிமல் ஸ்னேக், நத்தர். நம்ம ஒரு மனுஷனை கூப்பிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு சிலர் 6 மணி நேரம் சொல்லுவாங்க, ஒரு சிலர் 8 மணி நேரம் சொல்லுவாங்க, பலர் அதை விட கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இதே ஒரு நத்தை எவ்வளோ நேரம் தூங்குவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3 வருஷங்க அதோடைய லைஃப் டைம், அதோடைய முழு வாழ்நாள்லேயே 3 வருஷம் அது தூங்கிறதுக்கே செலவு பண்ணும். கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. இன்றைக்கு வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களை கூடிய சீக்கிரம் ஒரு புது நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பேக் ஃப்ரம் ஆதிஷ். பி சேஃப், டேக் கேர்.